சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த குரல் இன்னமும் கேரிட்டே இருக்கு அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அப்படிங்கிற குரல் இன்னமும் கேட்டே இருக்கு நேற்றைக்கு இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையான மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுச்சு இந்த டெஸ்ட் போட்டி நடைபெற்று இருக்கும்போதே ஏகபேங் எல்லாரும் சேர்ந்து அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டேடியத்தையே அதற விட்டுட்டாங்க ஏற்கனவே கோட்படம் தளபதியுடைய கோட் படம் கடைசி ஃபைட்டு கிளைமேக்ஸ் இந்த ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றுச்சு அந்த ஸ்டேடியத்தில் கிளைமேக்ஸில் இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாண்டுருக்கும் இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் அணி விளையாண்டுருக்கும் நடுவில் ஃபைட் சிங்ஸ் விளையாண்டுருக்கும் பார்த்தா கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரியே கமெண்ட்ரி போயிட்டுருக்கோம் தலை தலை அப்படின்னு சொல்லிட்டு தலை ரெஃபரன்ஸ் ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கும் ரசிகர்கிட்டே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு இவங்க தலைன்னு சொன்னது யாரை தலை தோனிவா இல்லை தலை அஜித் சாரையா இப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எதற்காக சிஎஸ்கே நிர்வாகம் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க நீங்கள் தலைன்னு சொன்னது யாரை தோனிவா இல்லை தலை அஜித் சாரையா யாரப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க அதற்கு கோட் திரைப்பட குழு டேரக்டர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நாங்கள் தலைன்னு சொன்னது தலை அஜித் சார் தான் அப்படி தான் சொல்லியிருந்தோம் அவரோட ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டாங்க இதை பார்த்த உடனே தான் ஏகாபான் செல்லார் ரொம்ப அப்பாடா நம்ம தலையை தான் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் அடைஞ்சாங்க அதற்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நேற்று நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் அதாவது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையான சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் போட்டி நடந்தது இந்த கிரிக்கெட் போட்டியில் இதை மையப்படுத்தி தான் ஏக ஃபேன்ஸ் எல்லோரும் தலை அஜித்தே கடவுளே தலை அஜித்தே கடவுள் அப்படின்ட்டு பயங்கரமாக அப்படியே கோஷங்கிட்டாங்க இப்போ இந்த வீடியோ செம்மையாக வைரல் ஆகிடுச்சி இணையத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த வீடியோ தான் வைரல் இருக்கு இதனைத் தொடர்ந்து விடாமூர்ச்சி படம் இந்த விட தீபாவளி கண்டிப்பாக வெளிவந்துடும் அது என்னென்ன டவுட்டுமே இல்லை அதை மனசில் தான் ஏகா ஃபேன்ஸ் எல்லோரும் தலையாக இப்போ கொண்டாடிட்டு வராங்க ஓகே ஃபேன்ஸ் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டையில் சந்திப்போம்